ஸ்ரமந்தம் சத்வத்சம் சீவராஹம் எதிபரிவனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபாத்தபோதம் தத்மாதிகத்ம சரசீரித பிருங்கராஜம் த்ரையந்த யக்னகத பூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வகுடபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீரங்கநாயகீ நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீமச்சைகோதாயை நமஹ ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நம அற்புதமான பாதுகாசகஸ்திரம் அனுபவிச்சுட்டுருக்கோம். பிரகீர்ண பத்ததி நேற்று பரந்தம் 850 ஸ்லோகங்கள் பூர்த்தியாச்சு. ஆச்சாரியால் சம்சார துக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு தங்களுடைய திருவாக்கை நல்வாக்கு சொல்லி இன்பமான வார்த்தைகளை சொல்லி திருத்தி பணிகொள்ளறான்னு பார்த்தோம். அடுத்ததாக ஒரு ஸ்லோகம், ஆத்யோ ரகுக்ஷிதி புஜதாம் அபிஷேக தீப்தைஹி ஆப்யாஜதிஸ்ததவ பதாபனிரஸ்மிஜாலைஹி மந்தீச்சகாரதபனோ வபநீதபீதிஹி மந்தோதரி வதன சந்திரமசோ மயூகான். அப்படின்னு இதில் அற்புதமான ஸ்லோகம். இந்த பாதுகையை பற்றி சாய்கிற ராமன் அவதாரம் பண்ண வம்சத்துக்கு ரகுவம்சம்னு பேர். அதுக்கு சூரிய வம்சம்னு இன்னொரு திருநாமம் இருக்கு. அந்த வம்சத்தினுடைய முதல் புருஷன் சூரிய பகவான். அவர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணதாலே பிரகாசமாக இருக்கக்கூடியதான உன்னுடைய ரத்ன காந்திகளாலே விருத்தி பண்ணப்பட்டிருக்கார். அது எப்படி சொல்லணும்னா, அவர் காந்தியோட உன்னுடைய காந்தியும் கலந்ததுனாலே அவர் பயமில்லாமல் இருக்கார். அந்த காந்தியானது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, ராவனுடைய பட்ட மகிஷி மண்டோதரி அவருடைய முகமாகிற சந்திரனையும் மங்கச் செய்யுமா போல இருக்கு அப்படிங்கிறார். ராம ராவண யுத்தத்தில் பெருமாள் ராவணனை வதம் பண்ணிவிடுறார். ராவணனுடைய அந்த சரீரத்தின் மேலே மண்டோதர் விழுந்து அழுது புலம்புறா. அவர் மேலே வைந்த வெயிலுடைய விஷயங்கள்லாம் பட்டு ஒரு மாதிரி கன்னி போயிடுறாவோ. முகமெல்லாம் கண்ண ஒன்று சந்திரபிம்பம் போல் இருக்கக்கூடிய அவருடைய முகமானது கருத்து போயிடுத்து. அதுக்கு யார் காரணம்னா, பாதகியனுடைய ரத்னகந்தியுடைய காந்தி தான் காரணம் அப்படின்னு தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஆழ்வாராதிகள் போல நல்ல ஆச்சாரியால் நல்ல உபதேசம் பண்ணுறான் நமக்கு எல்லாருக்கும்.
அனுகிரகம் பண்ணுறா. அந்த அனுகிரகத்தாலே தெளிந்ததான புத்தி உள்ளவா. அவளுக்கு கர்வம், கோபம், லோபம், காமம், பொறாமை முதலிய கெட்ட குணங்களெல்லாம் சூரியன் போன்ற பகவான் அடியோடு போக்கடிக்கிறார். அதான் அது அனுகிரகம்தான் நமக்கெல்லாம், ஆச்சார அனுகிரகம்தான் நம்ம கெட்ட குணத்தை போக்கடிக்கிறது அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகனிங்க. அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தில் இந்த பாதுகை தங்கமயமாக ஜொலிக்கிறா. அவளுடைய திருமேனிலே இந்திரநீல கற்கள்லாம் பதிச்சிருக்கு, இழைச்சிருக்கு. அதனாலே அவள் கொஞ்சம் கருப்பாயும் இருக்கா, சிகப்பாயும் தெரிகிறா. இந்த சிகப்பான பகுதி தான் மகாலட்சுமியா. இந்த கருத்து கூடதான அந்த உருவமானது பூதேவி, பூமாதேவி. பொறுமைக்கும் வடிவானவள், தயைக்கு மகாலட்சுமியையும் பொறுமைக்கு பூமாதேவியும் இரண்டு வடிவங்களாக அவர்களைப் போலே நீ இருந்து கொண்டு இந்த லோகத்துக்கு ரட்சணம் கொடுக்கிறாய் அப்படின்னு சாய்க்கிறேன். சாமான்யமூர்த்திரிவ சிந்து சுதாதரண்யோகோ அப்படின்னு ரங்காதிராஜ பத பங்கஜமாஸ்ரயந்தி ஹைமீ ஸ்வயம் பரியதா ஹரிணீலரத்னைகி சம்பாவியசே சுரபிகி மணிபாதிகேத்வம் சாமான்யமூர்த்திரிவ சிந்து சுதாதரண்யோகோ அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம், 853வது ஸ்லோகம். பூதேவினுடைய பொறுமையும் ஸ்ரீதேவியினுடைய தயையும் எடுத்து ரெண்டு வடிவாக இருந்து நீ வந்து அனுகிரகம் பண்ணுறேன்னு சாய்கிறார் இந்த பாதுகையை பார்த்து. அடுத்தது அற்புதமான ஸ்லோகம். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நிம்ருஷ்டகாந்தருச்சிரா மணிபாதிகே த்வம் ஸ்தானானுலேபசுரபிர்நவமாஹல்ய சித்ரா பிராப்தே விகார சமயே பஜசே முராரேஹே பாதாரவிந்த பரிபோகமனஞ்சலபியம் அப்படின்ற. என்னங்கடா பெருமாள் பாதுகை வெளியில் எழுறார் பெருமாள். அந்த சமயத்தில் பெருமாளுக்கு பாதுகை சமர்ப்பிக்கணும், அது அப்படியே சமர்ப்பிக்க மாட்டா. அந்த பாதுகையை தீர்த்து சேர்த்து நன்னா அலம்பி தொடர்ச்சி சந்தனாதிகள்லாம் சாத்தி, வாசன திரவியங்கள்லாம் புஷ்பங்கள்லாம் சாத்தி பெருமாள் திருவடியிலேருந்து பாதுகையை சமர்ப்பிப்பாள். அந்த அப்படிப்பட்டதான் திருவடி சுகத்தை ஏ பாதுகையை நீ அனுபவிக்கிற. அந்த திருவடி சுக்கமானது உன்னை தவிர வேறு ஒருவருக்கும் கிட்டுவதில்லை, அகப்படாது. வேறு ஒருவரும் கண்டிலர், அனுபவித்திலர். அந்த உன் பாதுகையை வந்து தீர்த்தா மாட்டும்போது ஒரு ஸ்திரீ வந்து ஸ்நானம் பண்ணி தன் திருமேலே சந்தனாதிகளை பூசிக்கொண்டு புஷ்பம் சூட்டி கொண்டு ஒரு புருஷனோடு சேர்ந்து ஒரு சுகத்தை வந்து அனுபவிக்கிறா அப்படின்னு ஒரு அர்த்தம் துணிக்கிறது அப்படின்னு சாய்கிறார். இந்த இடத்துல லோகத்துக்குண்டான நாயகன் பெருமாள் ஆழ்வார பாதுகைன்னு சொன்னதாலே ஸ்திரீபாவம் இந்த இடத்துல நாயிக்கா பாவம் வந்துடுறது. லோகத்தில் உறவானது ஆண் பெண் உறவு, அகமுடையான் தர்மபத்னி என்ற உறவு உயர்ந்திருக்கு. அதனால் ரெண்டுமே நேராக இருக்கிறதில்ல. பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த உறவு ஒத்தது. அதை காட்டிலும் உயர்ந்தது பெருமாளுக்கும் ஆழ்வாரைப் போலே பரம பக்தாளுக்கும் அப்படின்னு இந்த விஷயத்தை சாய்க்கிறார். அடுத்தது இன்னொரு அற்புதமான ஸ்லோகம். நாதே பதாபனி ததா தபசன்னிவேசே நிர்வேசனக்ரம நாதே பதாபனி ததா தபசன்னிவேசே நிர்வேசனக்ரம சகச்சமபாகிகீஷு எயிரேவ லோச்சன சதைரபிவீக்ஷதே த்வாம் தைரேவ பன்னகபதிகி சுதிமான் பபூவ அப்படின்னு. பன்னகபதிகி அப்படின்னா பாம்புகளுக்கு தலைவன், ராஜான்னு அர்த்தம். ஆதிசேஷனை சாய்க்கிறார் இங்கே.
அப்படின்னா இந்த ஆதிசேஷ்டக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னு காட்டுறா. இந்த பாதுகையும் சேவிக்கணும், இந்த பாதுகை நடந்து போகும்போது பாதுகையினுடைய துவனி, அந்த ஜல் ஜல் சத்தம் இருக்கே, அந்த துவனியையும் அது வந்து செவி ஒடுக்க வேணும். ஆனால் இந்த ரெண்டையும் வந்து ஒரே காலத்தில் வந்து கேட்கணும் இல்லையா, ஒரே காலத்தை கேட்கணும். ஆதிசேஷனுக்கு உன்னுடைய பாதிகளுடைய உருவத்தை பார்ப்பதிலும் உன்னுடைய சப்தத்தை கேட்பதிலும் ரொம்ப இஷ்டம் ஆசை. இவை ரெண்டையும் முன் பின்னா அறியக்கூடாது, முதல்ல சப்தமோ அப்புறம் திருமேனியுடைய சௌந்தர்யமோ, இல்லை முதல்ல திருமேனியை சேவிக்கிறதோ அப்புறம் சப்தமோ, அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒரே காலத்தில் வந்து அதுக்கு வேணும். ஒரே காலத்தில் வந்து சக்ஷுகு கண்ணும் அப்புறம் காதும் ரெண்டும் சேர்ந்து வேலை செய்ய முடியாது பாம்புக்கு. அதனால் கண்ணையே காதாக வச்சுட்டாராம் ஆதிசேஷன். இந்த பாம்புகளுக்கு வந்து கண்ணும் காதும் ஒன்று. இந்த பாதுகாதேவை சேவிக்கிறதுக்கே இந்த ஆதிசேஷன் வந்து தன்னுடைய விஷயங்களை ரெண்டு விஷயங்களை ஒன்றாக்கின்றார், கண்ணும் காதும் ஒன்றாக்கின்றார் அப்படின்னு இந்த இதை சாக்கிறார். தைரேவ பன்னக பதிகி சுதிமான் பபூவ. ஆனால் ரெண்டுத்தையும் வந்து காதுகளை உடையவதாயும் கண்களையே காதாக்கின்றுட்டார், ஒன்று சேவிச்சு உன்னுடைய சப்தத்தை கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னார். அடுத்தது அற்புதமான ஸ்ரீமத் ராமாயண விஷயம் எடுக்கிற ராஜ்யே வன பிறகு வீரபதோசிதாயாக சம்சித்த கௌதம வது பரிரக்ஷணம் தே மன்யே சமாஹிதயோ மணிபாதிஹே துவாம் மூத்மஹ பஜஞ்சனுதிதம் முனிதர்மதாராஹ. எம்பெருமான் கானகத்துக்கு போனார், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காலில் பாதகையை சாத்திண்டு அதே வந்து இந்த பாதகையிலே ஒரு துகள் பட்டு கௌதமனுடைய பத்னியான அகலிகளுடைய சாபத்தை வந்து பெருமாள் போக்கிட்டார், கல்லானவனை பெண்ணாக்கினர். அதனால இந்த ரிஷிகள் ரிஷி பத்னி எல்லாரும் எந்த இடத்திலும் ஸ்ரீ ராவனுடைய பதத்தை விடாத நீஹே பாதிகையே, முன்னே அகலிவையை காப்பாற்றினதை நாங்கள் ஸ்மரித்து ரொம்ப பக்தியோடு எப்பொழுதும் தலையிலே இந்த பாதிகையை சூடிக்கிறோம் அப்படின்ட்டு பாதிகையினுடைய பெருமையை ரிஷி பத்னிகள் வந்து எப்பையும் கொண்டாடுறபடியாக மூத்னா பஜந்த் அனுதினம் முனிதர்மதாராக. அனுதினம் ஒவ்வொரு நாளும் ரிஷிகளுடைய பத்னிகள் இந்த பாதிகையின் பெருமை பேசுகிறா அப்படின்னு சொன்னார், சிரசா வகிக்கிறான்னு சொன்னார். பரமேகாந்திகள் பெருமாளத்தால் வேறு தேவதையை வந்து ஸ்மரிக்க மாட்டா, வேறு பிரயோஜனத்தையும் நாடி அவள் வந்து என்றும் செல்வதில்லை, நினைக்கவும் மாட்டா. தங்களுக்கு இந்த நிலைமை வருவதற்கு எம்பெருமான் நிலையடியாக இருக்கும் அந்த ஆழ்வார்தான் காரணம்ட்டு எப்போதும் சதா அவள் வந்து ஆழ்வார நினச்சிட்டுருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன். அப்புறம் பாதுகையிலே ஆயிரக்கணக்கான ரத்ன கிரணங்களோடும் இன்பமான சபமோடும் கூடிய உன்னிடத்திற்கு ஸ்ரீ ரங்கநாதனை சேவிக்கிற மகா பெரியவாள் இருக்கா, தபஸ்விகள் இந்த ஆயிரக்கணக்கான கிரணங்களோடும் பிராத வேளையிலையும் பிராத காலத்தையும் மாத்தியானிகத்திலையும் சாயம் சந்தியா காலத்து இவைகளில் எப்படி இருக்குன்னா, ருக்கஜ சாமி என்று மூன்று வேதங்களோடு கூடியதான சூரிய மண்டலத்தில் இருக்கும் சூரியனை போல் நினைக்கிறார் அந்த பாதுகையே. சாட்சாத் பாதுகையே சூரியன்னு சொன்னான். சூரியன் வந்து எப்போதும் வேதத்தோடு கூடியிருப்பது போல பெருமாளும் உபனிஷத்துக்கள் போல இருக்க ஆழ்வார் முதலான ஆச்சாரியர்களோடு எப்பவும் எழுந்தோடு இருக்கார் அப்படின்னு தாத்பரியார்த்தம் சாதிக்கிறாய்ங்க. அடுத்தது இந்த பாதுகையின் பேரை இழப்பு இழைத்திருப்பதான ரத்ன காந்திகள் பெருமாள் திருவடியிலே பட்டு பெருமாள் திருவடி ஜொலிக்கிறது, அது ரொம்ப இன்பமாக பாதுகையும் சப்திக்கிறது நடக்கும்போது. இது ரெண்டையும் நான் பார்க்கும்போது
வேதங்களுக்கு வந்து அபார்த்தங்கள் கற்பிப்பவா இருக்கா இல்லையா, தப்பான அர்த்தம் சொல்றவா சில மதத்தால் இருக்கா, மதாந்தரம். அவருக்கெல்லாம் ஸ்ரீ ரங்கநாதன் என்பவர்தான் எல்லா தெய்வங்களிலும் சிறந்தவர். ரங்கநாதன்தான் வேதங்களுக்கு உண்மையான பொருள், அவரையே நம்புங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, இருடீகங்கள் ஈரந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கருகிருவன் அனைத்தும் காக்கின்றானேன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறார். இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற அர்த்தம் எல்லாம் தப்பு, இந்த ரங்கநாதன் தான் வேதத்துக்கு அர்த்தம், அவன் தான் சரியான அர்த்தம் என்று ஆணையிட்டு சொல்லுவது போல் இருக்குன்னு சொல்கிறார். அந்த காந்தி எல்லாமே சேர்ந்து ஆழ்வாராதிகள் ஜனங்களை பார்த்து ரொம்ப தயையோடனே பெருமாள் முதலான நல்ல சங்கதிகளை உபதேசம் செய்வது போலே இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்தது பார்த்தா இந்த பாதிகையின் மேலே இருக்க காந்திகள் பூமியின் மேலே பரவறது. இந்த பாதுகை யாரு பரமபக்தியோடையும் பிரீதியோடையும் அடைந்து சரணாகதி பண்டவாளுக்கு விசேஷமான ஆனந்தத்தை கொடுப்பவளாக இருக்கா, ஒரு தோஷமும் இல்லாத அழகான சந்தோஷக்குரியுள்ளவளாயும் இந்த பாதுகாதேவி இருக்கா? நீ பாதுகாதேவி, உன்னுடைய பாரத்தை அடிக்கடி தாங்கிக் கொண்டு உனக்கு உபகாரமாயிருக்கும் பூதேவிக்கு நீ சந்தோஷப்பட்டு அநேக விதமான வர்ணங்களில் உயர்ந்ததான வஸ்திரத்தை பகுமானமாய் கொடுத்தது போல இருக்குன்னா, பாதுகை கீழே பூதேவி தான் தாங்கிட்டு இருக்கா பாதுகையை. அதனால அவளுக்கு வந்து இந்த பாதுகாதேவி வந்து ஒரு உபகாரம் பண்ணும்படியாகவும் அநேக வர்ணங்கள் உள்ள உயர்ந்ததான ஒரு வஸ்திரம் பகுமானமாய் கொடுப்பது போல இருக்குன்னு சாட்டர். ஆனந்த சூப்பிரணயினா மனக பிரசாத ரங்காதி ராஜபதரக்ஷணி ரத்னபாசா நஸ்தே முகுர் நிஜபரே சிரதாம் பஜந்தியாக வர்ணாசுகம்பித ரசீவ வசுந்தராயாக அப்படின்னு. வசுந்தராயா அப்படின்னு வசுந்தராயான பூமின்னு அர்த்தம். ரத்னாசுகம் வர்ணாசுகம் பல வர்ணங்களில் உண்டுதான அந்த ஒரு வஸ்திரத்தை அனுகிரிப்பது போலே இருக்கு, நீ வந்து பூமாதை கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சாய்கிறார். அடுத்தது எப்படின்னா பெரிய ராஜா வந்து இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த ராஜகாரியத்தை நிர்வகிக்கும்படியான மந்திரி அவளுக்கெல்லாம் வஸ்திரம் பட்டு வஸ்திரம் தானம் பண்ணுவானா, பகுமானம் கொடுத்து சந்தோஷப்படுவான், அதை போல இது இருக்குன்னு சாய்கிறார் ஆச்சாரியர். அடுத்தது இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய அநேக விதமான ரத்னங்கள் பல வர்ணம் உள்ள காந்தி உடையதாகவும் இருக்குது. சூரியனாயும் சுபாவத்திலே சுத்தி உள்ளவளாயும் அக்னியாயும் தங்கமயமாயும் சந்திரனாயும் இருந்து நம்மளுடைய அஜானங்களையமாகிய இருட்டை போக்கடிக்கக்கூடிய சூரிய சந்திரன் நெருப்பு என்ற மூன்றும் ஒரிடத்திலே கலந்திருப்பது போல இந்த பாதுகாதேவி தேஜஸ் திரைவ மெடிதாசி தமோபகானகான்னு சுவாமி தேசிகன். தேஜஸ் திரைவ மெடிதாசி தமோபகானகா அப்படின்னு அற்புதமான 600 ஸ்லோகத்தை கடைசி வரையில் சாய்க்கிற இந்த விஷயத்தை இப்படி அவருடைய மகிமையானது பறக்க பேசப்பட்டிருந்தது இந்த பாதுகாசகஸ்தத்திலே பாதுகானுடைய மகிமை. அடுத்தது ஸ்ரீ ரங்கநாதன் இந்த வீதியிலே எழுந்தருளும்போது அந்த திருவடிகளின் மார்தவத்தை கண்டு நீ பயந்து பக்தியோடு உன்னுடைய காந்திகளை கொண்டு எம்பெருமான் திருவடிக்கு உறுத்தாமல் பார்த்துக்கிறனி, அதற்கு ஆம்பல் புஷ்பம் தாமரை புஷ்பம் கருணைதல் புஷ்பம் முதலிய புஷ்பங்களை வரிசையாக பரவப்போது போலே உன்னுடைய காந்தி இருக்கம்மா. ஏன்னா அவன் தலைபுறையும் திருவடி ரொம்ப மிருதுவான திருவடி, ரொம்ப வந்து கல் முள்ளனா எம்பெருமாண்டி ஏழுனா திருவடிக்கு நோகம்ட்டு நீனே தாமரை புஷ்பத்தையும் ஆம்பல் புஷ்பத்தையும் கருணைதல் புஷ்பத்தையும் வீதியிலே வீசி அதன் மேலே எம்பெருமான் நடந்து வர வேண்டும் என்று பண்ணினாயோ, அந்த அப்படி புஷ்பங்கோலை போல் உன் திருவடியோடைய அந்த காந்திகள் இருக்குன்னு சாச்சார். ரங்கேஸ்வரஸ்ய புறதோ மணிபாதிகேத்வம்
ரத்னாசிபிர்விகிரசி புடபக்தி பந்தா பாதௌ விஹாரயது மத்புதசௌ குமாரௌ பிராயசரோஜ குமுதோத்பல பத்ர பங்கிம். அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம். எப்படிலாம் கைங்கரியம் பண்ணுறா அந்த பாதுகாதவி பெருமாளுக்கு இல்லையா? பெருமாளத்தில் திடமான பக்தி சுவாமி நம்மாழ்வாருக்கு இருக்கு. கல்லை காட்டிலும் கடினமான ஹிருதயங்களுடைய ஜனங்களுடைய ஹிருதயத்திலே பெருமாளை இவா சுலோகமாக சஞ்சரிக்கும்படி பண்ணிடுவா. சீசுக்திகளாகிய புஷ்பங்களாலே பரப்பி பெருமாள் அதை நடத்தி கொண்டு வரும்படியாக இந்த ஆச்சாரியால் பண்ணிடுறா. ரொம்ப சுலோகமாக பெருமாள் எழுந்தருள்வேர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். அடுத்தது என்னன்னா, அந்த புரங்கத்தில் பெருமாள் வந்து இந்த பாதுகிய சாத்தின்னு எழும்போது ரொம்ப அழகான சப்தம் வருது, ரத்தன காந்தியெலாம் பரப்புறது. பெருமாளுடைய திவ்ய மகிழ்ச்சிகள் என்ன நினச்சிக்கிறான்னா, மன்மதன்தான் அவன் தங்கள் மேலே அந்த பானங்களை சாண பிடிப்பதனால இந்த சப்தம் ஒளிவுண்டாதுன்னா, மன்மத பானம் பெருமாள் போட போகிறார். அந்த பானத்தை சாண பிடிச்சாதான் லட்சியத்தை வந்து அடையும். அது போ சத்தம் வருமோ, அந்த சத்தம்தான் பாதுகியனுடைய சப்தம்னு நினச்சிக்கிறாளாம். திவ்ய மகிழ் பெருமாளுடைய திவ்ய மகிழ் எல்லாரும் இல்லையா? அதனாலே பெருமாளுடைய அந்தப்புற ஸ்திரீகளுக்கு பெருமாள் பாதிகள் சாற்றின்னு அங்கே எழுந்திருளும் போது பாதிகளுடைய சப்தத்தினாலே காந்தியினாலும் பெருமாடத்தை விசேஷமான பிரீத்தி அந்த ஸ்திரீகளுக்கு உண்டாருது. ஸ்ரீ பிராய வித சர்வம்னு சொல்கிறார். அதில் பத்தினிக்கு ஸ்தானத்தில் இருப்பவளாயும் பெருமாளையே அடைய ஆவல் பட்டு கொண்டிருக்கும் மூஷுக்களுக்கு சுவாமி நம்மாழ்வார் போல இருக்கக்கூடிய ஆச்சாரியாள் அவளுடைய சீசுக்திகளும் அனுபவங்களும் பெருமாளிடத்து விசேஷமான ஆவலை உண்டு பண்ணுறது நம் போல சம்சாரிகளுக்குன்னு சொல்கிறார் சுவாமி தேசியன். அந்த இடத்துல அடுத்தது பார்த்தா, இந்த பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஊர்வலம் வரா. இந்த ஊரை வந்து பாதுகையை சுற்றி ஏழை பண்ணிட்டு வரா, பிரதட்சிணமாக ஏழை பண்ணிட்டு வரா. வரும்போது உயர்ந்ததான ரத்ன காந்திகள் அந்த பட்டணத்தில் மேலே பட்டு அந்த தெருக்கடியிலே படுறது, அயோத்தியிலே படுறது. அது எப்படின்னா, ஒரு பெரிய கோட்டை மதில் சுவர் போட்டது போல, நெருப்பினாலே கோட்டை மதில் கட்டியது போல ஸ்ரீரங்கத்துக்கு சப்த பிரகாரம் இருக்குது. எவ்வளோ பெரிய மதில் பாருங்கோ. அதை போல இந்த பாதுகாதேவியோட ஒளியானது காந்தியானது அந்த அயோத்திக்கு பெரிய இரு நெருப்பினாலே செய்யப்பட்ட கோட்டை போல இருக்குன்னு. பிராப்தாபிஷேக மணிபாதிகேத்வம் பிரதீபரத்னா ரகுராஜதான்யாக பிரதட்சிண பிரக்கிரமணதார்த்தகார்ஷி பரா பராகாரமாக்னயமேவ பிரபாபிஹி அப்படின்னு. பிராகாரமாக் ஒரு பிராகாரம், பிராகாரம் ஆக்னேயம் இவ, ஆக்னேயம்னா நெருப்புன்னு அர்த்தம், நெருப்பினாலே செய்யப்பட்டது. பிராகாரம் ஆக்னேயம் இவ பிரபாதி, அதை போல இருக்கு அப்படின்னு சாய்கிற இடத்துல. நல்ல ஆச்சாரியால் நம்ம கிடச்சுட்டாக்க தேஜஸ் அவளை சுற்றி வெகு தூரம் வரை இருக்கும், தீங்கு வராபடி ரட்சிச்சுன்னு இருக்கும் அவளை அப்படின்னு சொன்னார். அடுத்தது, இந்த பாதுகை பெருமாளையே பர்தாவாக ஆசைப்படுகிற வேதமாகிய பெண்கள், பெண் வேதத்தை வந்து பெண்ணாக்கிட்டா. வேதமானது என்ன, பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படும். ஆசைப்படுற பெண்கள் கழுத்திலே நீயாகிய பாதுகையே, எப்படி ஒரு பிரகஸ்பதி வந்து சுபமான மந்திரங்களை சொல்லிக்கொண்டு உன் காந்திகளாகிற அந்த தாலி சரட்டை கட்டுகிறா போல இருக்குன்னு சாய்க்கிறேன். இந்த பாதிகளுடைய காந்தி தான் திருமங்கல்யம். அதை வந்து பெருமாள் வந்து இந்த பெண்ணாகிய வேதத்தின் கழுத்திலே கட்டும்படியாக இருக்குன்னு சொல்கிறார். சுபப்பிரநாத பவதி ஸ்ருதீனாம் கண்டேஷு வைகுண்டபதிம் வராணாம் பத்மாசி நூனம் மணிபாதரக்ஷே மாங்கல்ய சூத்திரம் மணிரஸ்மிஜாலைஹி அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம். வேதத்தை பெண்ணாக்கி
பெருமாளை புருஷனாக்கி இந்த பாதுகையினுடைய அற்புதமான அந்த ஜொலிப்பையே தாலி சரடாக்கி அந்த காந்தியே சாலச்சரடாக்கி அதை வந்து எம்பெருமான் வேதமாகிய அந்த பெண்ணின் கழுத்திலே கட்டும்படியாக இருக்குது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிறார் அந்த விஷயத்தில். அப்புறம் என்னென்னா, இந்த பாதுகையினுடைய மேலே அநேக விதமான வண்ணங்கள், எழுத்துக்கள், அழகான சப்தமுள்ள பாதுகையை இந்த பெருமான் அவன் கட்டளையிடும் அவனுடைய உத்தரவு தெரியப்படுத்தும் ஒரு சீட்டு, ஒரு துறவச்சீட்டு போலே தேவதைகளெல்லாம் சிரசா வைக்கிறாளாம், அதாவது தலையில் தாங்குறாள் இந்த பாதுகையை. பெருமாளுடைய உத்தரவு தான் பாதுகைன்னு நினச்சிக்கிறா. விசித்திரவர்ணா பிதிரம்ய சப்தா இஷ வியச நாகசதாம் சிரோபிஹி மதுத்விஷஸ்வம் மணிபாதரக்ஷே சேயஸ்கரி சாசன பத்ரிகேவ அப்படின்னு. அவளெல்லாம் சிரசாலே தாங்குறா, சுகமான அக்ஷரங்களை கலந்து அழகான சப்தங்களை கூட்டி திவ்யமான பாசுரங்களை சாதிக்கும்படியான சுவாமி நம்மாழ்வார் போன்றவா சொல்லும் வார்த்தைகளை பெருமாள் கட்டளை போலே பாகவதாளெல்லாம் சிரசா வகிக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே வந்து 870 ஸ்லோகத்திலே அற்புதமாக சேர்க்கிற சுவாமி தேசிகன். இதர விஷயங்களை நம்ம அடுத்த உபன்யாசில் சந்திக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.